இரண்டாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சம் என்ன அப்படி என்று சொன்னான். அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் வியாபாரத்தில் டோட்டலா நஷ்டம் அடைந்து விட்டான், ஜீரோ ஆகிட்டான் அல்லது ஒரு அளவுக்கு இறங்கிட்டான் அப்படி என்று சொன்னால், திருப்பி அவனுக்கு ரெண்டு விதமான பிரச்சனை. ஒன்று, அவனாக எழும்ப நினைக்கிறதும் இல்லை, திருப்பி அதே பிசினஸ்ல ஏதோ நான் முன்னேறோம்னு நினைக்கிறதும் இல்லை. ரெண்டாவது, சூழ உள்ளவன் இவன் எழும்பாம பாத்துக்கலான், கீழே ஒருத்தன் விழுந்துட்டானுங்களே அவன் திருப்பி எழும்பக்கூடாதுன்னு விரும்பியோ விரும்பாமலோ கவனமா இருக்கிறான். நாங்கள் சொன்னோம் தானே உங்கள்கிட்ட அதில் இறங்குவானான்னு சொல்லி, இவன் பெரிய வியாபார அறிவுள்ள மாதிரி பேசிட்டு போகல, அவன் சும்மா சொல்லியிருப்பான், அவன் பெரிய வியாபார அறிவுள்ள, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் அது இறங்கக்கூடாது, பார்த்தீங்களா இப்போ நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். வியாபாரத்தில் நஷ்டம் என்பது வரத்தான் செய்யும், நான் திருப்பி திருப்பி முயற்சி எடுத்து ஓரளவு முன்னேறலாம் என்கின்ற ஒரு மனநிலை நம்மகிட்ட இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவன் வார்த்தையை கேட்க மாட்டோம். இந்த நிலை இருக்குதே, அதான் நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னோம் தானே என்று திருப்பி எழும்புவதற்கு முடியாத மனநிலை நம்ம ஒரு இடத்துல வீழ்ந்தமெண்டா உருவாக்கிக் கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃபுடைய சம்பவம் ரழியல்லாஹு அன்ஹு நாங்கள் படிச்சுக்கிறோம். அதில் நம்ம மேக்ஸிமமாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால், கல்யாணம் முடிச்சுட்டு வந்தார், மகர் கொடுத்தார், அவளும் வளவு பிஷாத், நீங்கள் ஒரு ஆட்டை கொடுத்தாவது என்ன செய்யுங்க வலிமா கொடுங்க, அதுதான் அந்த ஹதீஸ் நம்ம விளங்குறது. ஆனால் அந்த ஹதீஸில் இன்னும் வேறு நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது இருக்குது. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு துணி வியாபாரம் அப்படித்தானே, அதாவது துணிகளை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி, மத்திய சிரியாவில் இருந்து கொண்டு வந்து இங்கே என்ன செய்வார், விற்பார், அதான் அவர் பிஸ்னஸ். அப்படிப்பட்ட அந்த ஒரு பெரிய பிஸ்னஸ், அதாவது நீங்கள் நினைக்கக்கூடாது பணக்காரர்லேயும் அவன் வியாபாரியில் மிகப்பெரிய வியாபாரி விளங்கிட்டா, அது இப்போ வியாபாரின்னு சாதாரண வியாபாரி இருப்பார், சாதாரண வருமானம் உள்ள இருப்பார், அவரை நம்ம வசதியானவர்னா சொல்லுவோம். அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீ, அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீ, ஜுபைர் இப்னு அவ்வாம், உர்வத் இப்னு அபில் ஜஹத், அதுபோல இன்னும் உள்ள நிறைய நபித்தோழர்கள்லாம் மிகப்பெரிய வியாபாரிகள், அதாவது ஒரு 100 வியாபாரிகளை சேர்த்து வியாபாரம் செய்ய முடிஞ்ச ஆற்றல் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட வியாபாரி ஜீரோ ஆகிறார் ஹிஜ்ரத்தில். ஹிஜ்ரத்தில் எப்படி ஆகிறாரு, சுஹைபர் ரூமி இவங்கெல்லாம் என்ன மிகப்பெரிய வியாபாரி, சாதாரண வியாபாரி இல்லை, அவர்களுடைய உதவியால் ஒரு நாட்டை எழுப்பலாம் என்ற லெவலில் உள்ள என்ன வியாபாரிகள். தபூக் யுத்தத்துடைய மிகப்பெரிய பங்காளர் யார், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில அவங்களோட பங்கில் பெரிய பங்கு, அவர் ஜீரோ ஆகினா எப்படி இருக்கும், ஒரு வியாபாரி ஜீரோ ஆகிட்டாருன்னு அவரைத்தான் நம்ம பயானுக்கே உதாரணம் எடுத்துருவோம். எங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா பாத்தீங்களா, அல்லாஹ் எப்படி ஜீரோ ஆகி, அவன் ஏன் ஜீரோ ஆகினா, எது அதில் அவன் ஜீரோ ஆகிட்டானா முடிஞ்சு, அவன் தான் உதாரணம், இப்போ அவன் தான் உதாரணம். ஆனா அவர் ஜீரோ ஆகிட்டார் அப்படின்னா மதீனாவுக்கு போறாரு, எல்லாம் முடிஞ்சது. இந்த நிலையில ஒரு பொதுவான ஒரு பிசினஸ் மேனுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா, ஈகோ. முதல் பிரச்சனை என்ன, ஈகோ. அது மூன்றாவது பிரச்சனை, நான் மூன்றாவது சப்ஜெக்ட் சொல்ல வந்தது தான் இதே சேர்த்துக்கிறேன் இதில், என்ன ஈகோ. ஈகோன்ற எப்படி தெரியுமா, இங்கே வந்து சாதாரண ஒரு 5000 சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போக சொல்லுங்க பாப்பா, அவனுக்கு பெரிய பிரச்சனை ஈகோ தான், அவர் எப்படி நம்ம ஊருக்கு போகிறது, நம்ம தான் பெரிய வியாபாரி மாதிரி இங்கே உட்காந்துட்டிக்கிறோம், அங்கே ஊருக்கு போனால் நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 50,000 என்ன செய்யும் மந்த்லி கிடைக்கும், ஆனால் இதோட ஒப்பிட்டா நான் வாழ்ந்தது 2,00,000 என்ன செஞ்சுக்கிறேன் வாழ்ந்திக்கிறேன், அதுவும் லீவில் வந்துட்டு போகிறதுனால எவ்வளோ நம்ம காட்டிக்கிறோம் விளங்கிட்டா, அவ்வளவு என்னது இது. இப்போ திருப்பி போனால் நம்மளோட ரியாலிட்டி என்ன செஞ்சிடும், விளங்கிரும் என்ற மனநிலையில் சாதாரணமாக 3000-5000 சம்பாதிக்கக்கூடிய மனநிலை எத்தனை பேர் என்ன செய்யுது இருக்குது, இதுவே பெரிய ஈகோ. அவனுக்கு ஊரில் போய் என்ன செய்யலை, ஒரு 3-வீலர் அதாவது ஒரு ஓட்டோ ஓட்டுறா அவனுக்கு மனசு இல்லை, அவனுக்கு ஒரு ஹையர் போகிறதுக்கு மனசு இல்லை, ஒரு சாதாரண ஒரு பக்காலால் வேலை செய்கிறதுக்கு மனசு இல்லை, ஒரு கடையில் போய் சாதாரண அக்கௌண்ட் ஆகிக்குது மனது, ஏன் அவன் இங்கே வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ஃப்ளைட்டில் போய் இறங்கி போய் என்ன கஷ்டப்பட்டாலும் ஃப்ளைட்டில் தானே போய் இறங்குறோம் விளங்கிட்டா, ஃப்ளைட்டில் போய் இறங்கி ஃப்ளைட்டில் ஏறி ஒரு மாதம் இருந்து குடும்பத்தெல்லாம் கவனித்து இந்த மாதிரி இருந்தவனுக்கு ஒரு 10 வருஷத்தில் அங்கே போய் ஒரு சாதாரண கடை, அது நமக்கு வெளிநாடு தான் வாழ்க்கை, அவன்ட்டு உனக்கு மனநிலை அதுதான், இவனுக்கு அவ்வளோ பெரிய ஈகோ இருக்குது. அதாவது நம்ம இன்னொன்றுக்கு மாறுறோமே, நம்ம தொழில் செய்கிறோம் ஹலாலால் ஒரு வருமானம் வரும் என்ற மனநிலையில் நம்ம இன்னொன்றுக்கு மாறுறோமே, நம்மளை பற்றி என்ன நினைப்போம், ஊர் என்ன நினைக்கிறத விடுங்க வீட்டில் காட்டின கலசை எப்படி போயிடும் அப்படி என்ற ஒரு மனநிலை நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மனநிலை தான், இந்த ஈகோ தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை அழிக்கிறது, நிறைய பேர் வாழ்க்கையை அழிக்கிறது. நம்மட வீட்டில் டிவி இல்லாட்டும் பரவாயில்ல, ஒரு என்டனாவது நிறுத்தணும்னு நினைக்கிறான், ஏன் நமக்கு டிவி இல்லைன்னு மற்றவனுக்கு என்ன செய்யணும் விளங்கணும், நம்மட வண்டி அடுத்த வீட்டுக்காரனுக்கு விற்கக்கூடாது, அது அங்கே போய் வாரத்தை நம்மளால் பார்க்க என்ன செய்யாது முடியாது, பக்கத்தில் உள்ளவன் 2 மாடி கட்டிட்டான்னா உள்ளுக்கு முன்னால் உள்ளவனுக்கு என்ன பிரச்சனை, லோன் வாங்கியாவது என்ன செய்யணும் கட்டணும்னு நினைக்கிறான், அவனுக்கு பிரச்சனை, அவன் வாழ்றதில்லை, அவனுக்காக வேண்டி நான் வாழணும்ன்றது இந்த ஈகோ. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வாழாரு பாருங்க, முதலாவது ஈகோ பிரச்சனை. 4வது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுவும் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹதீஸ்லேருந்து நம்ம பிரச்சனை பெறணும், என்ன
இந்த நேரத்துல யாராவது சப்போர்ட் பண்ண வந்தானுங்களே, நம்ம நஷ்டப்படுறது ஒரு வியாபாரி கீழே உழுற நேரத்துல கஷ்டப்பட்டு சப்போர்ட் பண்ண வந்தா அந்த கீழ்நிலையில இருந்துட்டு நம்ம பேசுற பேச்சு. புதாரமா சாதி பின் ரபி சொல்றாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் யாரோட ரசூலா தோழமைப்படுத்தி வைக்கிறாங்க, சாதி பின் ரபி. மக்காவுடைய மிகப்பெரிய பணக்காரன் யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். சாதி பின் ரபி யாரு? மதீனாவுடைய மிகப்பெரிய பணக்காரன். சாதி பின் ரபி சொல்றாரு, இன்னி அக்தருல் அன்சாரி மாலன், அன்சாரிகளையே மிகப்பெரிய சொத்துக்காரன் நான், மிகப்பெரிய சொத்துக்காரன். ஒரு பிசினஸ்ல ஜீரோ ஆகின ஒரு ஆள இன்னொரு நாட்டுடைய மிகப்பெரிய வியாபாரிகிட்ட கூட போய் ரசூலா சேர்த்திக்கிறான். சுபஹானல்லாஹ், அவர் சொல்றாரு சொத்துல ஹாஃப் உங்களுக்கு, பிசினஸ்ல ஹாஃப் உங்களுக்கு, மனைவியை விவாகரத்து பண்ணி முடிச்சுட்டார் எல்லாம் ஹாஃப். இப்படி ஒரு சான்ஸ் வந்ததுன்னு முவானக்கா செஞ்சு நம்ம வழங்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு மனநிலை சுபஹானல்லாஹ் இஸ்லாத்துல இருக்கிறதால, இதான் இஸ்லாம்ன்றது எவ்வளவு சகோதரத்துவத்தை வலியுறுத்துது அப்படின்ற நல்ல உண்மையா அழுதிருப்போம். விளங்கிட்டா கண்ணீர்லாம் வடிச்சு ஹாஃப் வானா ஒரு கால்வாசி இருந்தா என்னது போதும், ஒரு நல்லவரா அந்த ஐவர். இவர்தான் நம்மள உள்ள மேக்சிமமான நல்லவர் வந்து என்ன செய்வாரு, ஹாஃப் வானா அதுல ஒரு ஹாஃப் போதும் சொல்லி எடுத்துக்கண்டு, அதான் நம்மள உள்ள மேக்சிமமான நல்ல குணம், நல்ல குணம் தான் அது. ஆனா நம்மட்டுள்ள மேக்சிமம் அவ்வளவுதான் எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி போய் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துல இவரையும் காணாம போயிருவோம், விளங்கிட்டா போயிருவாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இதை முன்னால அவர் வைக்கிறாரு, அட்லீஸ்ட் நம்ம இன்னொண்டாவது பேசிருப்போம். என்ன இன்னைக்கு நீங்க உங்கள்ட்ட வாங்குற நிலைமையில நான் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் மக்கால போய் கேட்டு பாருங்க, நம்ம இருந்த பிசினஸ் மார்க்கெட்டே நான் தான் அப்படி என்று அது வேற தம்பட்டம் வேற இருக்கு நம்ம விளங்கிட்டா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீழே விழுந்துரு, அதாவது ஏழையா இருக்கிற நேரில் பெருமை அடிக்கிறவன் நல்லா பார்க்க மாட்டான், இல்லைன்னு தான் பெருமை தான் விளங்கிட்டா. இல்லாம இருக்கிற இல்லாம இருக்கிற மாதிரி நடக்கணும், அதுல பெருமையான செய்வேன். நான் எங்கட அப்பாட அப்பா வந்து பெரிய பிசினஸ் மேன், அவர் பிசினஸ் மேனா இருந்ததுக்கு நீ அப்பாட அப்பா பிசினஸ் மேனோட பெருமை எப்ப அடிப்பா, இவன் பேர பிள்ளையும் இல்லை அதுக்கும் போறோம் விளங்கிட்டா. அந்த லெவல்ல பெருமை அடிக்கக்கூடியவங்க கேட்கிறாங்க, ஆயில் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர் அப்படி சொன்ன உடனே அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப்க்கு வியாபாரத்தில் இருந்த நம்பிக்கையே வர, நஷ்டம் போற வியாபாரம் தான், நஷ்டம் உள்ளது இயல்பு தான். அவர் சொல்றாரு, பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக், அல்லாஹ் உங்களுடைய பிஸ்னஸ்ல உங்களோட சொத்துல அல்லாஹ் பரக்கத்து சேட்டும், துல்லனி அல சூக், எனக்கு மார்க்கெட்டை காட்டித்தாங்கன்றார், சந்தையை எனக்கு காட்டித்தாரு, அவ்வளவுதான். சந்தையே எங்க, மதீனாட மார்க்கெட் எங்கேன்னு தெரியாது அவருக்கு, நமக்காக கொஞ்சம் கொஞ்சம் போய் வாங்கிட்டா வந்திருப்போம் வழங்கிட்டா. அவருக்கு மதீனாவுடைய மார்க்கெட் எங்கேன்னு தெரியாது, மிகப்பெரிய வியாபாரி, அவருக்கு தேவை மார்க்கெட் எங்க இருக்கின்றது மட்டும் தான், அங்க என்ன செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும், அங்க என்ன செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும். எனக்கு துல்லனி அல சூக், மார்க்கெட்டை எனக்கு சொல்லித்தாருங்க, இதுதான் நம்பிக்கை. ஜீரோவில் இருக்கிற நேரத்தில் கூட நான் இந்த உலகத்தில் ஹலாலாக வாழணும் என்று நினைக்கிறேன் என்ற மனோநிலை அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப்க்கு எவ்வளவு பலமாக இருந்துச்சு, அல்லாஹ் திருப்பியும் அதாவது தந்தவன் எடுத்துட்டான் திருப்பியும் தருவான் என்ற அந்த நம்பிக்கை பாருங்க. திஜாரா, இந்த உலகத்தில் வியாபாரம் என்பது அல்லாஹு தாலா பரக்கத்து செய்யக்கூடிய ஒரு பகுதி, அல்லாஹு தாலா பரக்கத்து செய்யக்கூடிய ஒரு பகுதி. இஸ்லாம் பரக்கத்தை அதிகமாக சொன்ன ஒரு பகுதி அது, முறையாக செய்யப்பட்ட வியாபாரம். மார்க்கெட்டை சொல்லி கொடுக்குறாரு, இவர் அங்கே போறார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போறாரு. முதல் வருமானம் அவருடையது, ஹதீஸ்ல ஒரு ஃபஸ்ட் அஃதல அகிதன் வஸிம்னன், நெய் பால் கட்டி. யோசிச்சு பாருங்க பாப்போம், ஒருத்தர் வந்து பெரிய பெரிய லெவல்ல மல்டி லெவல்ல பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள ஒரு சாதாரண கீஸ்ல ஏன்னா ஜுபுனாவையும் ஜபாதியையும் எடுத்துட்டு வந்தாருவீங்களே, உங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி குடும்பத்திலும் பார்த்தால ஆரம்பிச்சிடும் வளங்கிட்டா. ஏ பெரிய லெவலில் துணி வியாபாரம் செஞ்சவர் வீட்டுக்கு ஜுபுனாவோடையும் சபாதியோடையும் என்ன செய்கிறாரு, வாராரு, சீஸோடையும் சபாதியோடையும் வாராருன்னு சும்மா உள்ளவனை உருக்கி அள வச்சிருவான். அவன் உறுதியாக இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவன் காட்டுற வேதனையில் நமக்கு அழுக என்ன செய்யும், சாதாரணமாக வரும். ஏன் பக் அவனை தெம்பு கொடுக்கும், அவர் நம்பிக்கையை பாடுறா அப்படின்னு நம்பிக்கை கொடுக்காம என்ன சொல்லுவான் தெரியுமா, அவரை உருக்குற லெவலுக்கு என்ன செஞ்சிருவான், நமக்கு அனுதாபப்படுறவனெல்லாம் நம்மளை முன்னேற்றவன் நினச்சிடக்கூடாது, நம்ம என்ன இன்னும் கீழே போவோம் நினைக்கிறவங்க வைக்கிறாங்க, நம்ம அனுதாபப்பட்டா நீங்க நம்ம முன்னேறுவோம், அனுதாபப்பட்ட கீழே போயிடுவோம், யாரோ அனுதாபப்பட்டா நம்ம கீழே போயிடுவோம், நம்பிக்கை ஊட்டினா தான் நம்ம என்ன செய்வோம் மேலுக்கு வருவோம். அப்போ அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் எடுத்துட்டு வரார், அஞ்சாவது ஒரு அம்சம் இருக்குது, அதுவும் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப்ட விஷயத்துல தான். ஏன் அல்லாஹ்வுத்தல நமக்கு வியாபாரத்தில் பரக்கத் செய்யறதுலன்னா, நம்ம ஏன் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தெளிவே இல்லை, நம்ம ஏன் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தெளிவில்லை. அப்படின்னா என்ன, சந்தோஷமா வாழணும் மகிழ்ச்சியா வாழணும்னு தான் எல்லாரும் சம்பாதிக்கிறது. ஒரு 5 லட்சம் வந்துட்டேன்னு வைங்களேன், இந்த 5 லட்சத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறானே தவிர, இதை ஏன் சம்பாதிச்சோம்ன்ற நோக்கம் நீங்கள் நினைக்கிறீங்களா, நோக்கம் எல்லாரும் தெளிவாக்கிறாங்க. நம்ம புத்திசாலியை நினைக்கக்கூடிய நிறைய பேர் புத்திசாலியில், இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய பணக்காரர் பிள்ளை,
பிஸ்னஸ் மேன் இல்லை, ஒரு பணக்காரருடைய பிள்ளை. யார்? மா பிபுல் ஜோசி ரஹமுல்லா. அவர் வந்து அவருக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு எதுவும் இருக்கல, அவராக கஷ்டப்படுத்திக்கிறாரு, அவர் கஷ்டப்படுறதுக்கு எதுவும் இருக்கல. அவர் சொல்கிறாரு, நான் சிலரை பார்த்துருக்கிறேன், இவங்கெல்லாம் ஏண்டா மார்க்கெட்டில் உட்காந்துட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி என்னது எனக்கு வேதனையாக இருக்கும். அதிலிருந்தே விளங்கிச்சு, வியாபாரம் என்பது பெரிய கிஃப்டாக இருந்தாலும் மூளை யோசிக்கக்கூடிய சக்தி அது அதை விட பெரிய கிஃப்ட். சிலருக்கு அது கொடுக்கப்படலை. அதாவது வீட்டில் சொத்து பணமெல்லாம் நிறைஞ்சிருக்குதான், அந்தால் போய் மார்க்கெட்டில் காலையிலேருந்து நுகர் வரைக்கும் உட்காந்து சும்மா காஞ்சிட்டிருக்கிறானா? அப்படின்னு என்ன, அவன் எதை எதை அவனுக்கு கொடுத்தானோ அல்லாஹ் தஆலா, அதன் மூலம் அவனுக்கு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் என்ன செஞ்சிட்டான், மஹ்ரூம் அல்லாஹ் தஆலா தடுத்துட்டான். அப்துல் ரஹ்மான், நம்ம வந்து இப்படி சம்பாதிக்க ஆரம்பித்தோம்னு வைங்களேன், 5 லட்சம் வந்ததுன்னு வைங்க, 10 ஆக்கி 15 ஆக்கி 20 ஆக்கி 25 ஆக்கி 30 40, அதுக்கப்புறம் அனில் அம்பானியில் லெவலில் வார லெவலுக்கு ஒரு பிளானை பண்ணிட்டு தான் நம்ம செட்டில் ஆகுது. அப்படி தான் பிளான். நஷ்டப்பட்டவரும் செட்டில் ஆகிறவங்க இருக்கிறாங்க. என்னது திடீர்னு நஷ்டப்பட்டால் அதுக்கு ஒரு வளமையான வாழ்க்கை திரும்பிடுறது, இதுக்கு எல்லாம் சரி வரா நம்ம வாழ்ற மாதிரி வாழ்வோம்னு திரும்பிடுவாங்க. அதுக்கு முன்னால் செட்டில் ஆகிற சிந்தனை எப்படி இருக்குன்னா, வாழ்றது 60 வருஷம் ஏற்கனவே 20 காலி, அதுக்கப்புறம் 50 கூட வாழ போகிறது இல்லை, இல்லைங்களா, இருக்கிறது 30 வருஷம். அந்த 30 வருஷத்தில் 10 15 வருஷம் இதில் கழிச்சிடுறது, இதில் கழிச்சிடுறது. அப்துல் ரஹ்மான் பின் ஔஃப் வந்தார், லாபம் கிடைச்சிது, ரசூலுல்லாஹ்கிட்ட வராங்க, வாசனையோடு வராங்க. மஹ்யம் என்னன்னு கேட்குறாங்க, தஸவ்வுஜ், கல்யாணம் முடிச்சுட்டேன்னா செட்டில் ஆகிட்டார். என்ன செஞ்சிட்டேன், கல்யாணம் முடித்து விட்டு அதுக்கு தான் சம்பாதிக்கிறது, அதுக்கு தான் என்னது சம்பாதிக்கிறது. எவ்வளோ மகர் கொடுத்தீங்க, கோல்டு நவாத்தமின் தஹப், கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து கல்யாணம் முடிச்சுட்டேன்னா பாரக்கல்லா ஹுஃபி மாலிக், பாரக்கல்லா ஹுஃபிக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக, அவளையும் உளவு பிஷாத், ஒரு ஆட்டையாவது கொடுத்து வலிமா கொடுக்கு, ஒரு ஆட்டை ஏனும் கொடுத்து வலிமா கொடுங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள ஆடெல்லாம் அவருக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, 1 வருஷம் 2 வருஷத்தில் மார்க்கெட்டுக்கு போய் சம்பாரித்து செட்டில் ஆகிற மாதிரி மனநிலை நமக்கு இருக்குதா? இல்லை. அப்போ ஏன் நம்ம இந்த மனநிலைக்கும் நினச்சி பாருங்கோம், நம்ம விதிவிலக்கான ஒரு 10 வீதம் 20 வீதம் என்ன செய்யலாம் இருக்கா, நான் பேசுகிறது 80 வீதத்துக்கு, இதான் விதிவிலக்கானவங்க 10 20 வீதம் இருக்கலாம். அப்போ நம்ம எதற்காக வாழுகிறோம் என்ற மனநிலையில் கூட, நம்ம ஏன் சம்பாதிக்கிறோம் என்ற மனநிலையில் கூட நம்ம என்னது சரியாக இல்லை. குர்ஆன் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை செலவு, அதாவது நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிறோம் அதை பற்றி குர்ஆன் என்ன பேசுது, அம்மா அம்மா பி நியமத்தி ரப்பிக்க ஃபஹத்தித், அல்லாஹ்வுடைய நியமத்து கிடைச்சிட்டா ஃபஹத்தித் அப்படின்னா என்ன, தஹதீஸ்னா அவட உடலையும் அவட லைஃப்லையும் அந்த நியமத்து விளங்கணும், விளங்கிட்டா அதே போல் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறார், காரூனை பார்த்தேன் வலாத்தன் சே நசீபக்க மின துன்யா, உலகத்தில் உங்களோட பங்கை மறந்துட வேண்டாம்னா, உலகத்தில் உங்களது பங்கை மறந்து விட வேண்டாம். ஒருவனுடைய முன்னேற்றத்தில் அவன் முதலாக சந்தோஷமாக இருக்கணும், ரெண்டு அவனோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், அவனுடைய உறவுகள் சந்தோஷமாக, நீங்கள் முன்னேறினதால் உங்களோட உறவுகள் சந்தோஷமாக இருக்குதுண்டா நீங்கள் வந்து வாழ்கிறீங்கன்ற அர்த்தம். நீங்கள் முன்னேறினதுனால உறவுகள் ஒன்று ரெண்டு பொறாமல் இருக்கீங்க, அது வேறு, முக்கால்வாசி உறவுகள் உங்களோட சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வாழ்கிறீங்கன்ற அர்த்தம். முக்கால் அவன் முன்னேறினா என்ன, அவன் நஷ்டப்பட்டா என்ன, எங்களுக்கு என்ன கிடைக்கவா போகுது என்ற மனநிலை இருக்குமாக இருந்தால் உங்களோட முன்னேற்றத்துக்கு துஆ என்னது இல்லைன்னு அர்த்தம். அப்போ எனவே புரிந்து கொள்ள வேண்டும், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய அந்த சம்பவத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2 3 4 5 இந்த பிரயோஜனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது வியாபாரத்தில் ஒரு மனிதன் நஷ்டம் அடைகிற நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய தெம்பின், அதாவது தைரியமின்மை, திருப்பி எழும்புற தைரியமின்மை இருக்குதே, இது பல மனநிலைகளால் வருகிறது. உண்மையிலே பெரிய ஒரு உதாரணம், அல்லாஹு தாலா திருப்பி எனக்கு கொண்டு வந்து என்ன செய்வான், வியாபாரத்துடைய வழிகளை அல்லாஹு தாலா சேர்ப்பான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வருவது, நம்மிடத்தில் வருவது, தொழிலை மாற்றி செய்யக்கூடிய அந்த நம்பிக்கை வருவது. ஏன்னா அப்துல் ரஹ்மான் பின் அவுப் செஞ்சது எது, அதுக்கு பின்னால் வேறு பிஸ்னஸ் விளங்கிட்டா, துணி அதுக்கு கூட செய்கிறார், மறுபடியும் பழைய பிஸ்னஸுக்கு வாடாரு, ஆனால் ஸ்டார்டிங்குக்கு திரு ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸுகள் என்ன செய்தார் அவர் பண்ணினார்ன்றதை பார்க்குறோம். பிற்காலத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாகினார் தெரியுமா, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய நிலத்தை என்ன செய்கிறாங்க, சுற்றி போடுறாங்க, ஜக்காத்துடைய ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு உணவு கொடுக்கறது, பெரிய ஒரு நிலம். அப்போ அந்த நிலத்தை சுற்றி போட்டு அவருக்கு ஒரு சங்கடம், மக்கள்கிட்ட சொத்து தானே, ஜக்காத்துடைய பணத்துக்காக வேண்டி ஜக்காத்துடைய ஆடு மாடு ஒட்டகைகள் அதை மேய்வதற்கு நான் வச்சிருந்தாலும் கூட மக்களுடைய இதை வந்து நான் இப்படி சுற்றி போட்டுட்டேனே அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஏழைகளுடைய ஆடு மாடுகளை வந்தால் விட்டுருங்க, அதுவும் சேர்ந்து என்ன செய்யட்டும், அதுக்குள்ளே மேய்ட்டு பிரச்சனை இல்லை, ஆனால் ஐயாக்க எச்சரிக்கிறேன், வகனம அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் வ உஸ்மான் அப்படின்றாங்க. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் உஸ்மானுடைய மந்தைகளை விட்டுருவானா உங்களுக்கு அப்படின்னா என்ன, அதில் வந்து 1000 கணக்கில் 1000 ஒட்டகம் 1000 ஆடு 1000 மாடுன்னு அது தெரிஞ்சிட்டு இருக்கு, விளங்கிட்டா அதெல்லாம் இங்கே விட்டுருவானாண்டா, விட்டுவாட்டு சொல்கிறாங்கடா, இந்த ஏழைகளுடைய மந்தைகளை உள்ளெல்லாம் பூந்து சாப்பிட்டு ஓகே, அப்படி இல்லாமல் நான் தடுத்து அதுகளை ஏதாவது பஞ்சம் நடந்து அதுகள் சாப்பிடலேன்னு சொன்னான், எது
இந்த அவைகளெல்லாம் சாப்பிடாது விட்டால் எது இந்த ஆடு மாடெல்லாம் சாப்பிடாம செத்து போச்சுன்னா இவங்க என்கிட்ட தான் வருவாங்க அந்த ஏழைகள். நான் வங்கிட்டு கொடுக்க வேண்டி வரும், பைத்துல் மால்லேருந்து கொடுக்க வேண்டி வரும். இப்போ நான் பைத்துல் மால்லேருந்து கொடுக்கறதை விட இந்த புள்ள சாப்பிட்ட கொடுக்கறது எனக்கு மிச்சது நல்லது. அதாவது இயன்ற அளவுக்கு உமர் ரதியல்லாஹு என்ன செய்வாங்க, கொடுக்கறதுக்கு வந்து மிச்சம் தகுதி பார்த்து பைத்துல் மாலை பேணுதலாம் என்ன செய்வாங்க, செலவழிப்பாங்க. அதை விட புள்ள மேய விட்டுறது எனக்கு நல்லது. ஆனால் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுடைய உஸ்மானுடைய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது போச்சுன்னா அவங்களுக்கு வேற பிசினஸ்ங்கன்றான். யார் சொல்றாரு? உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயம் எதை காட்டுதுண்டா, மதீனாவில் ஜீரோவாக போனவர் ஒரு 13-15 வருடங்களுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக என்ன செஞ்சிட்டாரு, மாறிவிட்டார் அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மிகப்பெரிய அவர பேரால கொஞ்சத்தை கட்டி வச்சு அவர் சொர்க்கம் போகல தவண்டு தவண்டு போவாரா வழங்கிட்டா கேள்வி கணக்கெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்குதா மட்டும் கூடுதலா என்ன செஞ்சுக்கிறான் கட்டி வச்சு. அப்படி எல்லாமே பொய், அது எல்லாமே என்னது பொய்யான செய்ய. அதை பார்த்து யாருக்கா பணக்காரனா மன வருமா அந்த மாதிரி சொன்ன அவரே தவண்டு தவண்டு போற நம்ம நிலைமை என்ன என்ன செய்யும் நம்ம பிரச்சனை ஆகி. அப்படி எதுவுமே இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல, பொய்யான செய்தி, பொய்யான செய்தி அது. அப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அப்போ அவருடைய இன்னொரு பிஸ்னஸை செய்யக்கூடிய மனநிலை, ஈகோ இன்மை, இன்னொருத்தருடைய சொத்தில் ஆசையின்மை, அவருடைய சொத்துவத்தம் தந்தான சான் இதான சான்ஸ் என்ன செய்யலை அதுக்குள்ளே இறங்காமல் இருந்த அந்த தன்மைகளெல்லாம் அதோட 5வது வாழ்க்கை செட்டில் ஆகினர். எதுக்காக வேண்டி சம்பாதிக்கிறோமோ அதில் மிகவும் தைரியமாக அவர் இருந்தது. அடுத்த செகண்ட் அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்யணும் என்கின்ற மனநிலையில் அவர் இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பகுதி. 6வது, ஒரு மனிதனும் வியாபாரம் சம்பந்தமாக வர, அதாவது இவைகள் இல்லாமல் கொஞ்சம் பேர் முன்னேறாங்க, அதுக்குரிய பதிலை நான் 7வது சொல்வேன்.